ஹாய் ஹலோ, இது உங்கள் கிச்சன் கேபினட். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது மேகி வச்சு சமோசா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கினோடனே நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக முட்டைக்கோஸும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த காய்கறிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்த்துற வேணாம். அடுத்து கேரட்டும் முட்டைக்கோஸும் வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இது வந்து மேகி வந்து குக் பண்ண தண்ணி தான். ரொம்ப சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா தண்ணியெலாம் வத்திடுச்சு. இப்போ நம்ம மேகி மசாலா சேர்த்துடலாம். மசாலா நல்லா எல்லா காய்கறியோடய மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா எல்லாத்தோடையும் மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம மேகி சேர்க்க போகிறோம். மேகி வந்து 80% அளவு குக் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம சேர்த்துடலாம் உள்ள. மேகியில் நல்லா எல்லா மசாலாவும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறினதுக்கப்புறம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். சமோசா ஷீட் ஒட்டுறதுக்காக நம்ம மைதா பேஸ்ட் கரைச்சி வச்சுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மைதா எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப தண்ணி சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக சேர்த்து இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே கலந்து வச்சுக்கோங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது சமோசா ஷீட் செஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து 2 கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவுண்டான ஷீட் செஞ்சதுக்கப்புறம் 2 கட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்கள் அழகாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மைதா பேஸ்ட்டை இந்த இடத்துல ஒட்டிக்கோங்க. அந்த அளவை வச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல ஒட்டிடுங்க. அடுத்து மீதி இருக்கிற இடத்துலையும் மைதா பேஸ்ட்டை தடவிக்கோங்க. தடவிட்டு அழகாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நமக்கு ஒரு கோன் மாதிரி நமக்கு கிடச்சிரும். இப்போ இதை தனியாக வச்சிடலாம். உங்களுக்கு புரியலனா நான் இன்னொன்று செஞ்சு காமிச்சிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதே மாதிரி அழகாக எல்லா ஷீட்டையும் ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த கோன் மாதிரி எல்லாத்தையும் செஞ்சாச்சு. இதுக்குள்ளே நம்ம இப்போ நூடுல்ஸ் ஸ்டஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக வச்சுக்கோங்க நூடுல்ஸை. அது மேலே இந்த மைதா பேஸ்ட்டை லைட்டாக இந்த கார்னர்லலாம் ஃபுல்லாக தடவிடுங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இது அழகாக ஒட்டிக்கும். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சமோசா செய்கிறதுக்கும்.
இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் வந்து மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் இது கரெக்டாக வேகும். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்தோடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுருங்க. ரொம்ப கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கமாக திருப்பி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு லைட்டாக ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சுட்டு எடுங்க. இந்த மாதிரி நல்லா ஷேக் பண்ணி வடிச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நம்ம சூப்பரான மேகி சமோசா ரெடி. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கிச்சன் கேபினட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. தேங்க்யூ.